அதிமுக இன்னைக்கு போட்டியிலிருந்து பின்வாங்கி புறப்பதுகிட்டு ஓடிவிட்டார்கள். அவர்கள் தேர்தலையே சந்திக்க பயந்து பின்வாங்கி விட்டார்கள். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாமக போட்டியிடும் என்று அவர்கள் தலைதப்பினால் போதும் என்று ஓடிவிட்டார். இந்த வெற்றி என்பது 2026 ஆண்டிலே நம்முடைய தளபதி அவர்கள் தருகிறார் இந்த கூட்டணி பெறப்போகிற வெற்றிக்கு இது கட்டியங்கூறுகிற வெற்றி என்பதனால் இந்த வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இன்றைக்கு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அமைத்திருக்கிற இந்த கொள்கை கூட்டணி 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டப்பேரவை தேர்தல், அதற்கு பிறகு வந்த உள்ளாட்சி தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்று தொடர் வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிற மகத்தான அடியாக இன்றைக்கு இருக்கிறது. 40-க்கு 40 இடங்களையும் வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்திய ஒரு வரலாற்று நாயகராக நம்முடைய முதலமைச்சர் இந்திய அரசியலிலே எழுச்சி பெற்றிருக்கின்றார். அந்த சாதனைக்கு பிறகு சந்திக்கிற முதல் இடைத்தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு எல்லோருடைய கவனத்தையும் இது ஈர்த்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 2026 ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கு இது முன்னறிவிப்பாக இருக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் நம்முடைய அன்புக்குரிய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுகின்ற காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரித்துவிட போவதில்லை. இதிலே எந்தவித அரசியல் மாற்றமும் நிகழ்ந்துவிட போவதில்லை. ஆனால் இந்த வெற்றி என்பது 2026 ஆண்டிலே நம்முடைய தளபதி அவர்கள் தருகிறார் இந்த கூட்டணி பெறப்போகிற வெற்றிக்கு இது கட்டியங்கூறுகிற வெற்றி என்பதனால் இந்த வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. இந்த தேர்தலிலே முக்கியமான எதிர்கட்சி அதிமுக இன்றைக்கு போட்டியிலிருந்து பின்வாங்கி புறப்பதுகிட்டு ஓடிவிட்டார்கள். அவர்கள் தேர்தலையே சந்திக்க பயந்து பின்வாங்கி விட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நிலைமை இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் யார் இரண்டாவது இடத்தை பிடிப்பது என்று அவர்களோ பாஜக அணியை போட்டியிட்டார்கள். பல இடங்களில் இவர்கள் இரண்டாவது இடத்தை பெற்று ஏதோ ஒரு பெரிய கட்சி என்ற ஒரு எண்ணத்தை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நின்றால் இங்கே டெபாசிட்டை இழந்து போனால் அந்த நன்மதிப்பு அந்த அங்கீகாரம் இன்றைக்கு கேள்விக்குறியாகிவிடும், தன்னுடைய தலைமையே கேள்விக்குறியாகிவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலே போட்டியிடாமல் பின்வாங்கி ஓடிவிட்டார். இன்னைக்கு வேட்பாளரை அறிவித்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட்டை இங்கே பறிகொடுத்து விட்டது. இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே அவர்கள் நிறுத்திய வேட்பாளர் திரு முரளிசங்கர் அவர்கள் டெபாசிட்டையே இழந்து விட்டார். இந்த விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் அவர்கள் 2016 ஆண்டு தனித்து மாற்றம் முன்னேற்றம் என்ற முழக்கத்தை வைத்து போட்டியிட்ட நேரத்திலேயே 41,000 வாக்குகளை தான் பெற்றார்கள். அவர்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அப்பொழுது பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? சுயேட்சை வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளை கூட அவர்கள் பெறவில்லை. பாஜக விக்கிரவாண்டி தொகுதியில் 2016 ஆண்டு சட்டப்பேரவையில் பெற்ற வாக்கு 1,291. அதற்கு பிறகு ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்கள் அவர்களை விட அதிகமான வாக்குகளை பெற்றார்கள். அதுதான் பாஜகவுடைய பலம் இங்கே. அதனால்தான் பாஜக முதலிலே முந்திக் கொண்டு என்ன அறிவித்தது என்றால், அவருடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாமக போட்டியிடும் என்று அவர்கள் தலைதப்பினால் போதும் என்று ஓடிவிட்டார். இன்றைக்கு பாமகவை அவர்கள் இந்த களத்தில் தள்ளி விட்டு விட்டார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு
ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி இங்கே பேசிய அமீர் அப்பாஸ் அவர்கள் சொன்னார், இந்திய யூசியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த நம்முடைய அருமை சகோதரர் அமீர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். ஏனென்றால் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உருவான வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற முழக்கத்தை கோரிக்கையை முன்வைத்துத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி உருவெடுத்தது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றி இந்தியாவிற்கே முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியவர் யார்? மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று தனியாக பிரித்து 20% இடஒதுக்கீடை வழங்கி இந்தியாவுக்கு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர்கள் எந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பித்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை வழங்கிய பெருமை தலைவர் கலைஞரையே சாரும். தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படி செய்த காரணத்தினாலே வெறும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டும் அப்படி உள்ஒதுக்கீடை வழங்கவில்லை. தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தினரையும் அதிலே இருக்கிற அருந்ததியினருக்கு இன்றைக்கு 3% உள்ஒதுக்கீடை வழங்கி அவர்களுக்கும் சமூக ரீதியை வழங்கியவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். இதை இந்தியாவிலேயே பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் கேட்டார்கள். எங்களுக்கும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய அரசை நிர்பந்தம் கொடுத்தார்கள். அதற்காக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது, ரோஹிணி கமிஷன். பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்களே, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ரோஹிணி கமிஷன் பல முறை அவர்கள் கால நீட்டிப்பை செய்து பாஜக அவர்களை அறிக்கை சமர்ப்பிக்கவே விடவில்லை. கடைசியாக அவர்கள் அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு தனியாக இடஒதுக்கீடு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். எப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலே செய்த அந்த சாதனையை, அந்த நடவடிக்கையை, அவர் எடுத்த நடவடிக்கையை இன்றைக்குத்தான் ரோஹிணி கமிஷன் பரிந்துரையாக அறிக்கையாக பாஜக அரசுக்கு சமர்ப்பித்தது. ஆனால் மோடி அரசு என்ன செய்தது தெரியுமா? அந்த அறிக்கையை தூக்கி குப்பையிலே போட்டு விட்டார்கள். இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் என்ன எண்ணி பார்க்க வேண்டும்? மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தனி இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு என்று வகுத்து தந்த நம்முடைய தலைவர் கலைஞருடைய சமூக நீதி எங்கே? மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிற பாரதிய ஜனதா கட்சி எங்கு? யாரை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்திருக்க வேண்டும்? யாரோடு அவர்கள் வந்திருக்க வேண்டும்? எனக்கு நேர் எதிரான கொள்கை கொண்ட பாஜகவோடு அவர்கள் போயிருக்கிறார். எனக்கு மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் சாதிவார் கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தப்படவில்லை என்று கண்டனம் தெரிவிக்கிறார். அரசமைப்பு சட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறது, மாநில அரசுக்கு கிடையாது. பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு அது அல்ல, அது சர்வே. ஒரு ஆய்வு நடத்தி இருக்கிறார், சர்வே தான் செய்ய முடியும், அது சென்சஸ் கிடையாது. அந்த சென்சஸ் மட்டும்தான் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்வார்கள், சர்வே கணக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே உண்மையிலேயே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை எங்கே வைக்க வேண்டும்? பாரதிய ஜனதா கட்சியிடம் வைக்க வேண்டும். டாக்டர் ஐயா அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்த போது நீங்கள் 10.5% ஒப்புக்கொண்டால் கூட்டணி என்று அறிவித்தார். அதை நாங்கள் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேரும் போது அப்படி நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா? முன்னிபந்தனை போட்டு இருக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புக்கொண்டால்தான் உங்களோடு கூட்டணி என்று அறிவித்திருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் ரகசியமாக ஒரு பக்கம் அதிமுகவோடு ஒரு பக்கம் பாஜகவோடு பேசி அந்த கூட்டணியை செய்தார்கள். இன்றைக்கு இந்த சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள். எனவே அந்த கூட்டணி பாஜக பாமக கூட்டணி மீண்டும் இன்றைக்கு விக்கிரவாண்டியிலே களம் காண்கிறது. சமூக நீதி கூட்டணியான திமுக கூட்டணியின் வேட்பாளராக நம்முடைய அருமைக்குரிய அல்லியூர் சிவா அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பவாத கூட்டணியின் வேட்பாளராக ஒருவர் நிறுத்தப்படுகிறார். நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள்? யார் இந்த மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்தாரோ, உரிமையை கொடுத்தாரோ, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரோ, இடஒதுக்கீட்டை கொடுத்தாரோ? தலைவர் கலைஞர் அவருடைய வேட்பாளர் நம்முடைய
அவருடைய அதிவர்த்திவா அவருக்கு வாக்களிக்க போகிறீர்களா, அல்லது இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு கூட்டணி சேர்த்துக் கொண்டு இங்க வந்து வாக்கு கேட்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க போகிறீர்களா என்பதை இங்க இருக்கிற தாய்மார்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களெல்லாம் உங்களுடைய பெருவாரியான வாக்குகளை நம்முடைய அன்புக்குரிய அதிபர் சிவாவுக்கு அளித்து இங்க 100,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்கள் பாதத்தொட்டு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்க வந்து இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு 2 இடங்களில் வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய 25 கால கனவு தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தை பெற்ற கட்சியாக இந்த கட்சியை மாற்ற வேண்டும் என்கிற கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் நமக்கு 2 இடங்களை கொட்டு அந்த 2 இடங்களையும் இன்றைக்கு வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். எனவே விடுதலை சிறுத்தைகளே, நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய வெற்றிக்காக நீங்கள் பாடுபட்டது போல 10 மடங்கு நீங்கள் உழைத்து நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் அல்லியூர் சிவா அவர்களை ஒரு மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்.